பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டின் அரசியலை புதிய வீழ்ச்சிக்கு கொண்டு செல்வதாக தருமபுரி திமுக எம்பி செந்தில்குமார் ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். பாஸ்கர், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சௌந்தர்யா, திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என கூறி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு பாஜக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதிகளில் கடலூரில் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்று கண்டன உரை ஆற்றியிருந்தார். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் அவரிடம் பேட்டி எடுப்பதற்காக முயற்சி செய்தனர். அப்போது கோபமடைந்த அண்ணாமலை, மரத்தின் மேல் குரங்கு தாகுவது போல சுற்றி வருகிறீர்கள், ஊர்ல நாய் பேய் சாராயம் வைக்கிறவன் சொல்வதெல்லாம் கேட்ப அதுக்கு பதில் சொல்லணுமா என ஏகபோகமாக உரிமையில அவர் பேசியிருந்தாரு. இதற்கு பல தரப்பில் இருந்தும் கண்டனமானது எழுந்திருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் பலரும் அந்த வீடியோவை பதிவிட்டு தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாகத்தான் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தனது ட்விட்டர் பக்கத்தில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் அரசியலை புதிய வீழ்ச்சிக்கு கொண்டு செல்கிறார் எனவும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அமைச்சர்களை பத்திரிகைகள் ஊடகங்களில் அவர் பேசும் தரக்குறைவான வார்த்தைகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும், கருத்தியல் வேறுபாடுகள் பற்றிய அரசியல் விவாதங்கள் வரவேற்கப்படுகின்றன, ஆனால் குனிந்து செல்லக்கூடிய நிலைக்கு செல்லவில்லை என கடுமையாக அவர் கண்டனத்தை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். சௌந்தர்யா. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.